ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவி குட்டி சேனல். இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போதே மணி வந்து 7:20 ஆயிடுச்சுங்க. நான் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி குக்கிங்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வாளி இருக்கு இல்லைங்களா, அது அதுக்கடுத்தது வந்து பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் பொங்கலுக்காக. நைட்டே வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன், காலையில் வந்துட்டு ஏதாவது கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது செய்கிறதுக்கு இன்றைக்கி டைம் கிடைக்கல. ஸோ நைட் வந்துட்டு ஹஸ்பண்ட் லேட்டாக தான் வந்தாங்க, அவங்க டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவிட்டு அப்படியே சைடில் வச்சுட்டேன். சரி காலையில் எந்திரிச்சோடனே பேக் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் சப்பாத்திக்கு ஒரு 2 இல்லை 3 சப்பாத்திக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி ராகி சேமியா செய்யலாம்னு நினச்சேங்க, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகியை வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 2-3 மினிட்ஸ் போல் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு பேக்கெட்டை வந்துட்டு அப்படியே முழுசாக போட்டுட்டேன். ஓரளவுக்கு வந்துட்டு இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்படியே ஊற வைக்காமல் கூட போடுவாங்க, அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப கொலக்கொலன்னு ஆயிரும். ஸோ வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் ஒரு 2 நிமிஷம் போல மட்டும் ஊற வைங்க. இப்போ நான் ஒரு வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. என்கிட்ட வந்துட்டு துணி போட்டு செய்கிற மாதிரி இட்லி பாத்திரம் இல்லை, எண்ணெய் தடவி ஊற்றுற இட்லி பாத்திரம் தான் இருக்குது. நான் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சட்டையில் செஞ்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி லைட்டாக ஹீட் ஆகும் போது இந்த மாதிரி ஒரு பிரி இருக்கு இல்லைங்களா, பாத்திரம்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி பிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பிரியை வச்சுட்டு அப்படின்னா அதாவது இந்த தண்ணி வந்து அந்த பிரி அளவுக்கு தான் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளேட்டை நான் வச்சிடுறேன். ஏன் பிளேட்டில் வச்சேன் பாத்திரத்தில் வைக்கலான்னு கூட கேட்பீங்க. இது வந்துட்டு நல்லா பரப்பி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை வச்சு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன். இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இது பாட்டுக்கு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும், இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதுக்கு அடுத்தது போயிட்டு ஏதாவது அந்த அரிசியெல்லாம் கழுவலாமே அப்படின்னு போனேன்னா டேப்பில் தண்ணி வரல. இப்போ தான் ஆரோவில் தண்ணி பிடிச்சனால அந்த தண்ணி கீழே ஒழுதுட்டுருக்கு. காலையில் ஆனால் எனக்கு இந்த மோட்ரு போகிறதே பெரிய வேலையாக இருக்குங்க. எந்திரிச்சோன்னே ஏதாவது பண்ணலான்னு தண்ணி திறந்தோம்னா தண்ணி வராது. ஸோ இதுதான் பிரச்சனை. ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லாம் மாதம் மாதம் வாங்கிடுறாங்க, அதுக்கு தகுந்த வேலை மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பிரச்சனையே. ஸோ டீ போடலான்னு எடுத்தால் டீ தூள் வந்து காலியாயிருச்சுங்க. இதை வந்துட்டு ஃபில் பண்ணணும். நான் இப்போ போடல, இந்த தூள் வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு நாள் வரும். அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஊட்டி போயிருந்தப்போ ஒரு டீ தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருக்கேன். அது வந்து அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண இடத்துலருந்தே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த தூள் எப்படி இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வெந்துட்டே இருக்குது, அதுக்குள்ளே பாப்பா விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு ஓட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். அது வந்துட்டு தேவைப்படும் போது எடுத்து அப்படியே கலக்கி கொடுத்துருவேன். அப்படியே டீயும் ரெடி ஆகிடுச்சு. டீயை குடிச்சிட்டே சைடில் வந்து பாப்பாவுக்கும் வந்து ஓட்ஸ் கலரி வச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றி வந்து கலக்கிட்டு அதை நல்லா குக் பண்ணி அவளுக்கு கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் இது கூட கொஞ்சம் தண்ணி கலக்கணுங்க, இல்லைனா வந்து ரொம்ப கெட்டியாயிரும். நம்ம கலக்க கலக்க வந்துட்டு நல்லா கெட்டியாகிட்டே போகும். ஸோ ஓரளவுக்கு தண்ணி பதமாக நம்ம வச்சு கலக்கணுன்னா தான் நம்மளுக்கு வந்து கடைசி ஸ்டேஜில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ராகியும் ரெடி ஆயிடுச்சு. ராகியை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப இது எப்படி சொல்கிறது, கொலக்கொலன்னு ஆகாமல் இருக்கணும் அதுதான். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த மேலே தண்ணி தெளித்து தெளித்து வேக வச்சோம் அப்படின்னா கொலக்கொலன்னு ஆயிரும். ராகி சேமியை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனை. இந்த சைடு போயிட்டு நான் பருப்பை வந்துட்டு கழுவிட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு எடுத்துட்டேன். ராகி சேமியா வேகிற வரைக்கும் தாங்க நம்மளுக்கு சரி வேகட்டும்ங்கிற டைமு. இதுக்கப்புறம் தாளிக்கிறது ரொம்ப ஈஸி, நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான். வெறும் அந்த வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் மட்டும் போட்டு
அது கூட இந்த ராகி சேமியா ஆட் பண்ணி மேலே வந்துட்டு உப்பு தூவினிங்கன்னா போதும். அந்த மிளகாவோட காரம் தான் அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே வந்து பெப்பர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ காரம் பிடிக்கும், இது வந்து சப்புன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சமாக மேலே மிளகுத்தூள் தூவி அடுத்து வந்து சப்பாத்தி தேய்க்கலான்னு எடுத்துட்டேங்க. சப்பாத்தி ஒரு சைடு குக் ஆகிறதுக்குள்ளே நான் இந்த சைடு வந்துட்டு பொங்கலுக்கு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தண்ணி மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும், இஞ்சிக்கும். அப்படியே நீங்கள் செய்யும்போதே கெட்டியாக செஞ்சீங்கன்னா சாப்பிடும்போது கல் மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு 2-3 hours வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் செஞ்சீங்கன்னா ஒரு 2-3 hours வரைக்கும் தாங்கும். ஸோ அவ்வளோதான், நான் அது ஊற்றுறதுக்கு பாருங்களேன் நெய் வந்து ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன். அதை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கெட்டியாக இருந்தது, அதை உருக்கிக்கலாமேனு எடுத்து அப்படியே தோசை கல் மேலே வச்சுட்டேன். ஸோ உருகணுன்னா நான் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டேன். உள்ளே என்னென்ன தேவை போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு தாளித்து எடுத்து உள்ளே கொட்டிட்டேங்க. உள்ளே கொட்டி பரட்டியாச்சு, அவ்வளோதான் எனக்கு வந்து பொங்கல் வேலை முடிஞ்சுது. தேவை உப்பு மட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக வெண்பொங்கலுக்கு போகிறத விட இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போடணும், ஏன்னா நம்ம அரிசிக்கு போகிறத விட இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கிங் ஒர்க் வந்துட்டு முடிஞ்சுது. இந்த வீடியோ இவ்வளோ தான், என்னென்ன குக் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கிரேவி நைட் வச்சது பேலன்ஸ் இருக்குங்கிறனால சப்பாத்திக்கு அதை வச்சே மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் பாருங்கள்.